கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜப வேளையிலே உங்களோடு இணைந்திருப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அநேக உபத்திரவங்கள், சோதனைகள், ஐயா மகாபிரிய சிக்கல்கள் நாம் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்மை சிக்கல்களும் சோதனைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, பல்வேறு முறைகளிலே நமக்கு ஒரு ஆபத்து காலங்களிலே ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. ஐயோ, இந்த ஆபத்தில் நான் இருக்கிறேனே, இத்தனை இக்கட்டுகள் என்னை சூழ்ந்திருக்கிறதே, இத்தனை பலமான சிக்கல்களும், ஐயா என்னால தாங்க முடியாத, என்னால பொறுத்து கொள்ள முடியாத சிக்கல்களில் நான் இருக்கிறேனே, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா, அல்லது கர்த்தர் இருக்கிறாரா அல்லது இல்லையா, ஒன்றுமே தெரியவில்லை என்ற சந்தேகங்களும் சங்கடங்களும் பயங்களும் கவலைகளும் சில வேளைகளில் நம்மை சூழ்ந்து விடுகிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் இவை எல்லாவற்றையும் வேதம், நம்முடைய கர்த்தர் வேறு விதமாய் பார்க்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யலாம், துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் துன்பப்பட்டால் என்னையா செய்யலாம், ஜபம் பண்ண கடவன், ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன செய்யலாம். வேதம் சொல்லுகிறது, வியாதி ஒருவன் வியாதிப்பட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஐயா, சபையிலிருந்து மூப்பர்கள், அதற்குரிய நபர்கள், அதற்குள்ள ஆண்டவர் அதற்கென்று நியமிக்கப்பட்ட நபர்கள் வந்து அவர்கள் ஜபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது போலவே பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 91:15-16 வாசித்தீங்கன்னா ஒரு அழகான பிக்சரை, ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், அதை நாம் வேறு ஒரு அற்புதமான கோணத்திலே பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னுடைய பிள்ளைகள், இதை ஈவன் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலே இருக்கிற உங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்றால் எவனோ என்று நினைத்து விடாதீர்கள், அவன் என்றால் என் பிள்ளைகள். இந்த ஜெப வேளையிலே பயபக்தியோடு கர்த்தர் மேல நல்ல எண்ணத்தோடு உத்தம இருதயத்தோடு இதில் இணைந்திருக்கிற என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். ஐயா, நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவர்களோடு இருந்து. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் நானே என் பிள்ளைகளோடு அவர்களுடைய ஆபத்தில் கூட இருந்து அவர்களை தப்புவித்து, தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, ஆபத்தில் கூட இருக்கிறது மாத்திரமல்ல, அவனை அவர்களை என் பிள்ளைகளை இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அநேக முறை நாம் ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஐயா, எனக்கு ஆபத்து வந்து விட்டது, எனக்கு சோதனை வந்து விட்டது, நான் தாங்க முடியாத எதிர்ப்புகளும் சூழ்நிலைகளும் மோசமாக இருக்கிறது. நீங்க நினைக்கணும், ஓஹோ, ஆபத்து, என்னுடைய ஆபத்து மிகவும் பெரியதாக இருக்கிறது, அப்ப என்னுடைய வெற்றி மகா பெரியதாக இருக்கும். ஐயா, என்னுடைய சிக்கல் மகா பெரியதாக இருக்கிறது, நீங்க உங்களை மகா பெரிய சாட்சியாக ஏற்படுத்துவார், உங்களை கனப்படுத்த போகிறார், உங்களுக்கு ஒரு வெற்றி வரப்போகிறது, நீங்களால் ஜெயம் கொள்ள போகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது நிச்சயமான விஷயம், நிச்சயமான விஷயம், நீங்க மறந்து விடவே கூடாது. அதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர்களுக்கு என்ன நடக்குமா, சகலமும், ஹல்லேலூயா, சகலமும் அவர்களுக்கு உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் 16 வசனத்தில் சொல்லுகிறாரு, நீடித்த நாட்களால் நான் அவர்களை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு அவர்களுக்கு காண்பிப்பேன். ஐயா, உங்களை நீடித்த அவரை கனப்படுத்தி ஆண்டவர் பாருங்க, இருந்தது ஆபத்துல, இருந்தது உளையான சேற்றுல, ஒருவேளை இருந்தது இருப்பு காலவாயில, ஐயா இருந்தது அக்னி சூளையில,
இருந்தது தப்பிக்கவே முடியாத பயங்கரமான சூழ்நிலையில உங்களை அவர் தப்பு வைத்து கனப்படுத்தி நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை அவருடைய மகிமையை அவருடைய மகிமையான மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு காண்பிப்பேன் அந்த வழியா உங்களை நான் நடத்துவேன் அப்படிங்கிறாரு. எத்தனை ஒரு அற்புதமான பிக்சர் அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்க எரேமியாவிடம் சொன்ன அதே வார்த்தையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உன்னை பார்த்தும் கர்த்தர் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆபத்து காலத்தில் என்னையா செய்யலாம்? ஐயா ஆபத்து இப்படியாய் சூழ்ந்திருக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, புயல் எங்களை தூக்கி கொண்டு போகிற சூழ்நிலையிலே பயங்கரமான புயல் வருகிறது, என்ன செய்யலாம்? புயலையும் கடல் கொந்தளிப்பையும் போன்ற அநேக பிரச்சனைகள் ஒருவேளை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய லாஜிக், கர்த்தருடைய விதிமுறை, கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கற்பனை சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அங்கெங்கு சத்தம் போடாத, அழாத, அலறாத, மனிதர்களை பார்த்தும் சூழ்நிலையை பார்த்தும் பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்ன செய்வேன்? நீ அறியாததும் ஐயா உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னாரே. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, எந்த ஆபத்துல இந்த நெருக்கடியில ஐயோ செத்து விடலாம் போல இருக்குது, ஐயோ பிழைப்பலான்னு தெரியல, ஐயோ இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து பாசான் பாசான் தேசத்து எருதுகள் போன்ற பயங்கரமான காளைகள் போன்ற வலு சர்ப்பங்கள் போன்ற எங்களை சூழ்ந்து கொண்டன, நாங்கள் எப்படி தப்பிப்போம் என்கிறது போன்ற சூழ்நிலை வந்தாலும் சரி கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆபத்தில் நானே உங்களோடு இருந்து நீங்கள் அறியாததும் எட்டாததுமான ஐயா பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் அப்படிங்கிறாரு. பாருங்க இன்னொரு அற்புதமான ரகசியம் இங்கே 94 சங்கீதம் 12-13 வாசித்தீங்கன்னா, கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தின் ரகசியங்களை நன்றாக கவனியுங்கள். ஐயா கர்த்தருக்கு என்ன செய்யறாரு? துன்மார்க்கனுக்கு உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற, உங்களை அழிக்க, உங்களை கெடுக்க, உங்களை கொல்ல, உங்களை திருட, உங்க குடும்பத்தை பிரிக்க, உங்களை நாசமாக்க துடிக்கிற அந்த பொல்லாத பிசாசு மனிதர்கள் அல்ல அருமையானவர்களே. உங்க சகோதரனோ உங்க அயல் வீட்டுக்காரர்களோ அல்லது உங்களுக்கு எதிரால் வருகிற எவரும் உங்களுக்கு தீங்கு செய்ய வருகிறது இல்லை, அவர்கள் உங்களுடைய சக மனிதர்கள். அவர்களுக்கு பின்னாடி, அவருடைய குணங்களுக்கு பின்னாடி அவர்களை தூண்டுகிற பொல்லாத ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான். அந்த விரித்தனமாய் இருக்கிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல யார் மூலமாவது உங்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த பொல்லாங்கன் அழிக்கப்பட வேண்டும். அந்த சத்ரு அவன்தான் சத்ரு. மனிதர்கள் நமக்கு எதிரியும் அல்ல சத்ருவும் அல்ல. எவரையும் அப்படி பார்க்காதிருங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற எவரையும் அப்படி பார்க்காதுங்க. அவங்களை இயக்குகிறவர்களை பாருங்கள். அந்த பொல்லாத சத்ரு பாருங்க, அவனுக்கு துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் கர்த்தாவே நீர் எங்களை தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி, ஐயா எங்களை சிட்சித்து என் அன்பு சகோதர சகோதரிகளை அமர்ந்திருக்க பண்ணி, கஷ்டப்படுற காலங்களிலும் தீங்குகள் அமர்ந்திருக்க பண்ணி, இந்த துன்மார்க்கன் வெட்டப்படும் அவனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் எங்களை சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு நீர் எங்களுக்கு போதிக்கிறீரே, ஐயா நாங்கள் பாக்கியவான்கள். அற்புதமான வசனம் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, மறந்து போகாதிருங்க. ஒருவேளை நீங்க அமர்ந்திருக்கிறீங்களா கஷ்டத்துல, வியாதியில, கடுமையான உபத்திரவத்துல அமர்ந்திருக்கிறீங்களா? அமர்ந்திருங்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கப்படுகிற மனுஷன் யாரா? பாக்கியவான். நீங்க அநேகர் உத்தரத்தில் இருக்கீங்கன்னா இப்படித்தான் யோசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே தான் நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அருமையான யோசிப்பு பாருங்க, அவன் பட்ட பாடுகள் என்ன காரியங்கள், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் பாருங்க. சொந்த தகப்பங்கிட்ட தகப்ப வீட்டுல செல்ல பிள்ளை மாதிரி இருந்தவன், ஐயா எவ்வளவு மகிமையான வாழ்க்கை, எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, எவ்வளவு சுகமான வாழ்க்கை பாருங்க. அங்க இருந்து தூக்கி குளியல,
சகோதரர்கள் கொன்று போடுகிற அளவுக்கு கடைசியில் அடிமையாய் விற்கப்பட்டு போத்திபார் வீட்டிலிருந்து தூக்கி வீசப்பட்டு ஐயா சிறைச்சாலையில் இருந்து அவதிப்பட்டு ஓ இந்த எல்லா இடங்களிலும் அவ அப்படியே அமர்ந்திருந்திருப்பான். கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம், கர்த்தர் எனக்கு பேசிய வார்த்தைகள், என்னுடைய கர்த்தர் ஐயா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கையோடு சிக்ஷிக்கப்பட்டு வேதத்தால் அவருடைய வார்த்தைகளினால் போதிக்கப்பட்டு அதன்படி காத்திருந்த அந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். சங்கீதம் 105:18-19-20 எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டு இருந்தது. ஐயா கர்த்தர் சொன்ன, நல்லா கவனிங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனமே அவனை புடமிட்டது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக இதை மறந்தே போகாதீர்கள். ஐயா கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், அந்த நல்ல வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, என் அன்பு சகோதரிய உன்னை குறித்து, பாருங்கள் கர்த்தர் சொன்ன உன் ஊழியத்தை, உன் தொழிலை குறித்து கர்த்தர் சொன்ன அற்புதமான வார்த்தை நிறைவேறும் அளவும் சில வேளைகளிலே அவருடைய வசனமே நம்மை புடமிடும். அவர் புடமிட்ட பின்பு நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்று யோபு சொன்னானே, அத்தனை பாடுகள் என்ன, அவர் புடமிட்ட பிறகு ஐயா வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொன் பொன்னும் வெள்ளியும் அக்னியினாலே புடமிடப்படுமானால் உங்களுடைய விசுவாசம் அவைகளை காட்டிலும், பொன்னையும் வெள்ளியையும் காட்டிலும் விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்களுடைய விசுவாசம் புடமிடப்படுவது, சோதிக்கப்படுவது எத்தனை அதிக அவசியம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் புடமிட அனுமதிச்சாரா? கர்த்தர் இந்த பிரச்சனைகளை அனுமதிச்சிருக்கிறாரா? கவலைப்படாதிருங்கள். எந்த வீட்டில் வேலை செய்தாலும் சரி, எந்த துன்மார்க்கனுக்கு கீழே நீங்க வேலையில இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரப்படுத்துற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார், மாற்றமே இல்லை, கர்த்தர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார், இது மனிதனுடைய சத்தம் அல்ல. நீங்கள் அது தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் வேற ஏதாவது கதை சொன்னா அது ரவி ஆபிரகாம் இருந்து வருது. கர்த்தருடைய வார்த்தை வசனம் என்றென்றும் ஜீவன் உள்ளது. ஐயா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது, அதுதான் உனக்கு வருகிறது. அது தேவ வசனமாகவே பவுல் சொன்னது போல நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலம் செய்யும். மாற்றமே இல்லை என் அன்பு சகோதரியே, மாற்றமே இல்லை சகோதரா. பாருங்கள் ராஜா அவனை பாருங்க, அவன் புடமிடப்பட்டான், வசனம் புடமிட்டது, விசுவாசத்தினால் அவன் என்ன செய்தான், பாடுபட்டான். பாருங்க நடந்தது என்ன, ராஜா ஒரு நாள் ராஜா ஆள் அனுப்பி ராஜா மண்டல தட்டினார். ஆண்டவர் பார்வோனை இரவிலே தூங்க விடாதபடி என் தேவன் இந்த யோசேப்புக்காக இரும்பிலே அடைபட்டது போல உபத்திரப்பட்டவன், ஐயா கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தவன், புடமிடப்பட்டவன், கஷ்டப்பட்டவன், உபத்திரவத்தின் குகையிலே உங்களையும் என்னை போல சில வேளைகளிலே நாம் அகப்பட்டது போல மிகுதியாய் பாடுபட்டவனுக்கு நடந்தது என்ன? நம்முடைய ஆண்டவர் இந்த அற்புதமான இளைஞனுக்காக ராஜாவை கலங்கடித்தார், தூக்கத்திலே எழுப்பினார். பாருங்க ஒரு சொப்பனத்தை கொடுத்து இந்த யோசேப்பை நினைத்தருளும்படியாக, யோசேப்புக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைப்பதற்காக ராஜாவை கலங்கடித்தார். அல்லேலூயா. ராஜா ஆள் அனுப்பி 20 வசனம் சொல்லுது, ராஜா ஆள் அனுப்பி அவனை யோசேப்பை கட்டவிழ்க்க சொன்னான். கட்டவிழ்கப்பா, யாரா சொன்னது? ராஜா. ராஜாவுக்கு ஏடா சொன்னது? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர், யோசேப்பு நம்பி இருந்தவர். அவர் சொன்னது போல நான் விசுவாசிக்கிறவர், ஏய் நீங்க அதை சொல்லலாம், இதை சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம், அவன் வருவான், இவன் வருவான், எது வேணாலும் வரலான்னு சொல்லலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறவர், என்னோட இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். யோசேப்பு அப்படி அறிந்ததனால தான் ஆறுதலாய் அமர்ந்திருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். நடந்தது என்ன, தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், ஐயா பிரபுக்களை ஆளவும், அங்கு உள்ள எல்லோரையும் ஆளவும், அவன் வீட்டை ஆளவும், அவன் அரண்மனை ஆளவும், அவன் தேசத்தை ஆளவும், எல்லா தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இந்த சீக்ரெட்னால தான் இந்த ஒரு மகிமையான வேலையை செய்து ஆபத்தில் இருந்த யோசேப்பை கனப்படுத்துவதற்காக கர்த்தர் அனுமதித்த காரியங்கள் தான் அந்த குழியில், வறண்ட குழி, நீரற்ற குழி, மரண இருள். பாருங்க பொய்க்குற்றம் சாட்டப்பட்டான், துக்கி எரியப்பட்டான், சிறைச்சாலையிலே அடைபட்டு இருந்தான். ஆனால் நடந்தது என்ன, கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றினார்.
அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவார். ஐயா, உங்களுக்கு நிறைவேற்ற வரைக்கும் நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஜப வேளையிலே கர்த்தரை நோக்கி ஜபிக்கிற மட்டும் மறந்து விடாதீர்கள். ஒருவேளை ஒரு மணி நேரம், ஒருவேளை உங்களுக்கு முடிஞ்சா ரெண்டு மணி நேரம், நடு இரவுகளிலே விழித்திருந்து தேவனை நோக்கி பாருங்கள். நாட்டின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் மக்கள் எல்லாம் விடுதலை அடைவதற்காக என்ற ஜபத்தை பிரதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, என் தேசம் ரட்சிக்கப்படணும், என் தேசத்திலே சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு அறிவிக்கப்படணும், தேசத்திலே நின்று உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்கள் தேவ ஊழியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கோடு கர்த்தர் நிற்கணுமே, அவர்களுக்காக வாசல்கள் திறக்கப்படணுமே, வழிகள் திறக்கப்படணுமே என்று ஜபத்தை ஆரம்பியுங்கள். அதுபோலவே உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்காக நிச்சயமாய் ஜபியுங்கள். இந்த காரியங்கள் கர்த்தருடைய இருதயத்தை அப்படியே இழக செய்திடும், இழக செய்திடும். அப்புறம் ஃபைனலா சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு இந்த காரியங்கள் இருக்குதப்பா, அதெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா, எங்க பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் தேவனே, ஐயா, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எத்தனையோ ஆபத்துகளிலே எங்கள் பிள்ளைகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளிலே, சிக்கல்களிலே, உபத்திரவங்களிலே, ஐயா, கடன் பொருளாதார பிரச்சனைகள், தோல்விகள், நஷ்டங்களிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என் தேவனே, எங்களுக்காய் தீரியும், சியோனுக்காகவும் சியோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாக இறங்கினேன் என்று சொன்னீங்களே சுவாமி. என் பிள்ளைகளுக்காக இறங்குமடியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாருமே இல்லை என்று நினைத்தோம், எங்களை விசாரிப்பார் இல்லை, விசாரிப்பாரற்ற சியோனை போல நாங்கள் இருக்கிறோம் என்று நினைத்தோம். ஆனால் நீர் எங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை. ஐயா, நீங்க சொன்ன வார்த்தையின்படியே நீர் எங்களோட இருப்பதற்காக நன்றி. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் வாய்த்தரன் சொல்லுங்க, என் பிரச்சனையில நீ எங்களோடு இருக்கிறீங்கப்பா. ஐயா, நாங்க வேதனைப்பட்டாலும் எங்களோடு இருக்கிறீங்க சுவாமி. என் பிள்ளைகள் எங்கோ சிறைப்பட்டவர்கள் போன்று, எங்கோ அடைபட்டவர்கள் போன்று உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. ஒருவேளை யோசேப்பை போல விலங்கு போட்டு மாட்டியது போல பல்வேறு பிரச்சனைகளினால் மாட்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்களே. ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவரீர் எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதற்காக நன்றி, நன்றி சுவாமி. விசுவாசிக்கிறோம் சுவாமி, சொல்லுங்க, வாயை திறந்து விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை எங்களோடு இருந்து எங்களை தப்புவிப்பீர், எங்களை இறுதியிலே கனப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பயத்திறந்து சொல்லுங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, எங்களை நீடித்த நாட்களால் நீர் எங்களை திருப்தியாக்குவீர். ஐயா, உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய விடுதலையை, உம்முடைய ஆரோக்கியத்தை, சுகத்தை, உம்முடைய கிருபையை, ஆசீர்வாதத்தை தந்து எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை நீர் கனப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் ஐயப்பட்டது, நாங்கள் சந்தேகப்பட்டது, பயப்பட்டதெல்லாம் தவறு, அது அறிவீனம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு அறியா எங்கள் பிள்ளைகளுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வதற்காக ஒரு சந்தர்ப்பமாய், ஒரு சூழ்நிலையாய் இந்த ஆபத்து எங்களுக்கு வந்திருக்கிறது. நீர் இந்த ஆபத்திலே இருந்து, இந்த கட்டுகள், அவமானங்கள், இந்த சிறையிருப்பில் இருந்து, இந்த சிறையிருப்பில் இருந்து நீர் எங்களை விடுவிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் எங்களை, ஐயா, தீங்கு நாட்களை அமர்ந்திருக்க பண்ணினதெல்லாம் இந்த சாத்தானை எங்கள் காலின் கீழே மிதித்து போடுவதற்காக நீர் அப்படி செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்மாலே சிட்சிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல நீர் எங்களை சிட்சிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, ஐயா, நீர் எங்களை சிட்சிக்கிறது, தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறான் என்று எழுதப்பட்டபடியே எங்களை ஒருவேளை நீர் சிட்சிக்கிற சிட்சைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய வேதத்தை கொண்டு நீர் எங்களை போதிக்கிறதுனால் நாங்கள் பாக்கியவான்கள் என்று அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா, அந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், அவர்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் நிறைத்தருளிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனே, நீர் அவர்களை நினைத்தருளி இந்த நன்மையான ஈவுகளை அவர்களுக்கு செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்காக, இவர்கள் பிள்ளைகளுக்காக ராஜாக்களை, இவர்கள் முதலாளிகளை, இவர்கள் எஜமானிகளை கர்த்தர்
தொடுவீராக பேசுவீராக இவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யாதபடி உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி இனியும் சிறையிருப்பிலே வைக்காதபடி இனியும் கஷ்டத்திலே இன்னும் அவமானத்திலே இன்னும் வேதனையிலே வைக்காதபடி ஓ லார்ட் அவர்களோடு என் தேவனாகிய கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த இரவே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய தூதன் ஓ லார்ட் எங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களுக்கு முன்பாக நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா ராஜா எப்படி ஆள் அனுப்பி அந்த அற்புதமான இளைஞர் யோசேப்பை விடுவிக்கும்படியாக கட்டவிழ்க்கும்படியாக ஐயா ஆள் அனுப்பி சொன்னது போல எங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு தூதனை அனுப்புவீராக யார் யாரை அனுப்ப வேண்டுமோ அவர்களோடு கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் உங்க கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வீராக நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக இவர்கள் பிள்ளைகளுக்காக இவருடைய காரியங்களுக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் உங்க கரத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் அன்பின் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் ஹல்லேலூயா ஆமென்